ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிட்டெக். இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்து ஷேர் சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பழகிட்டு வரோம். இந்த ஷேர் சாட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் நெட்ஒர்க் கனெக்ஷன் ப்ராப்ளம். அதாவது வந்து நம்ம மொபைலில் டேட்டா ஒன்றில் தான் இருக்கும், ஆனால் ஷேர் சாட் போகிறப்ப வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் இஷ்யூ இல்லாட்டி நெட்ஒர்க் எரர் இல்லாட்டி டிவி ஐக்கன் ஒன்று காட்டி நெட்ஒர்க் எரர் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் வந்து காட்டுது. இதனால் வந்து ஷேர் சாட் ஆப் வந்து லோடே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஷேர் சாட் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசிக்கு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இத்தனை நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்து உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. அதாவது உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த மொபைலில் லோட் ஆகுது. லோட் ஆகின பிறகு இதில் நீங்கள் சர்ச் பாரில் ஷேர் சாட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து மொபைல் டேட்டா நீங்கள் எனேபிளில் கொடுத்துருக்கீங்களா, வைஃபையும் எனேபிளில் கொடுத்துருக்கீங்களா, பேக்ரவுண்ட் டேட்டா வந்து எனேபிளில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த இடத்துல மொபைல் டேட்டா வைஃபைலாம் டிசபிள் இருந்தாலுமே வந்து உங்கள் மொபைலில் ஷேர் சாட் ஆப் வந்து ஒர்க் ஆகாது, அதாவது இன்டர்நெட் இஷ்யூனால் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டிசபிளில் கொடுப்போமா இருந்துச்சுன்னா இன்டர்நெட் வந்து கனெக்ஷன் கிடைக்காம ஷேர் சாட் ஆப்க்கு வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதையுமே ஒருக்க நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலே வந்து பேக் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இதுலேயுமே டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து கொடுத்துட்டு இதில் வந்து நெட்ஒர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் இனிமேல் சர்ச் பாரில் ஷேர் சாட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேர் சாட், ஸோ இங்கே வந்து ஷேர் சாட் ஆப் வந்து காட்டுது. இதில் வந்து மொபைல் டேட்டா வைஃபை வந்து எனேபிளில் டிக் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த இடத்துலையுமே வந்து அன்டிக் பண்ணியிருந்தாலுமே வந்து ஷேர் சாட்டுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் போகாது, அதனால் வந்து அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு ஸ்டேட்டஸையுமே செக் பண்ணி பாருங்கள். அதோடு உங்கள் மொபைலையுமே நீங்கள் ஒர்க் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். சம்டைம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த இன்டர்நெட் இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக வந்து உங்கள் ப்ராப்ளம் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.